வணக்கம் விவர்ஸ் வெல்கம் டு கருவாப்பிளை சமையல் இந்த ஸ்லோகன் எல்லாருக்கும் பிடிக்கும்ல அதனால் எனக்கும் பிடிக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப வாயு தொல்லையா ஜீர்ணம் இல்லையா சூப்பராக ஒன்று பண்ண போகிறோம் அது என்ன திங்க் பண்ணி வைங்க நான் அப்புறம் சொல்கிறேன் ஆக்சுவலாக அது வந்து வயிற்று இருக்கிறதெல்லாம் பிரச்சனைலாம் சரி பண்ணிவிடும் சொன்னேன்னா கரெக்டாக ஆமாவா ஆமாம் அது இல்லாமல் உங்களுக்கு ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் அதை பண்ணால் ரொம்ப நல்லது விசேஷம் ஐஸ்வரியம்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு சரியானதுன்னு எனக்கு தெரியாது பட் பெரியவா சொன்னதை நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் என்னது அது கட்டி சூப்பராக மோர் சாத்துக்கு மாத்திரம் அதை தொட்டுண்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஊருகா மாதிரி நார்மலாக நீங்கள் இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ சாப்பிடுவீங்க அவ்வளோ சூப் சூப்பராக நாலு வாய் டக்கு டக்கு டக்குன்னு உள்ளே போகும் கவலம் நாலு கவலம் தாராளமாக எஸ்டாக போகும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு வாங்க எப்படி பார்க்கலான்னு பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுவேன் சப்ஸ்க்ரைப் பட்டுக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் கொடுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் பார்க்கலாம் வாங்க வாங்க நம்மளோட வேப்பலை கட்டி எப்படி பொடி பொடி பண்ணியிருக்கேன் பாருங்க இப்படி பிடிச்சி பத்திரமாக ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுண்டா நம்மளோட வேப்பிலக்கட்டி ரெடி ஆகிடும் தயிர் சாத்துக்கு தொட்டுண்டா எப்படி இருக்கும்னு தெரியுமா தொட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போது இது நான் இலிம்ச்சங்காய் இலை தான் கிடச்சிது இந்த இலையில் நடுவில் ஒரு காம்பு இருக்கும் நரம்பு இருக்கும் அந்த நரம்பை எடுத்துடணும் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் இந்த நரம்பை எடுத்துட்டு தான் அது வந்து நீங்கள் கட் பண்ணி அரைக்கணும் அப்போ தான் நான் மசியும் அதனால் கா இந்த மாதிரி நரம்பை பொறுமையாக எடுத்துடணும் சரிங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லா காயும் எல் தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா அலம்பிட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சி அதுக்கப்புறம் நரம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க நான் வந்து எலுமிச்சங்காய் இலை போட்டிருக்கேன் நார்த்தங்காய் இலையில ரொம்ப இன்னும் சூப்பராக கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்த்தங்காய் இலை கிடைக்கல எலுமிச்சங்காய் இலையிலையும் பண்ணலாம் சரிங்களா இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நார்த்தங்காயில் தாஸ்தியாக இல்லை கொஞ்சமாக போடலாம் நான் ஓமம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அது ரொம்ப காட்டாக இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களாம் ரெண்டு பிஞ்சு மாத்திரம் சேர்த்துக்கோங்க இப்போ கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில அலம்பி வச்சுருக்கேன் இதை லைட் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால நான் திருப்பி என்ன பண்ணுறேன் துணி வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் இது ஆறு மாதம் ஆனாலும் கெடாமல் பத்திரமாக வச்சுக்க முடியும் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் அதான் நான் சொன்னேனே ஒரு தட்டு சா தயிர் சாதம் சாப்பிட்டாங்கன்னா ரெண்டு தட்டு தயிர் சாதம் சாப்பிடுவாங்க இதை தொட்டுன்ட்டு அது ஆக்சுவலாக அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த கார்த்திகை ஐப்பசி மாதத்துல தான் அந்த இலை நல்லா கிடைக்கும் இப்போது அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டுட்டோம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன் இலையெல்லாம் இதில் சேர்த்துறோம் கருவாப்பிலைய சேர்த்துறோம் ஓமம் வந்து நான் ஒரு ஸ்பூன் இருக்குது தயவுசெய்து ஒரு ஸ்பூன் போடாதீங்க புதுசாக பழகுறவங்க ரெண்டு பிஞ்சு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப பழக்கான பிறகு ஓமத்தோட அளவை சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெருங்காயம் இருக்கு இல்லையா பெருங்காயமும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா கூட குறைய உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க சரியா ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பெருங்காயம் நான் சாப்பிடுவேன் அதனால கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் சரியா அதனால் இப்போ இதெல்லாம் போட்டவுடனே சூப்பராக அப்படியே மிக்சியில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி இந்த மாதிரி அழகாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இதை பிடிச்சி ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ ஒரு நன்னா காஞ்ச ஒரு எவர் சொல்ல டப்பாலேயோ போட்டு வச்சுட்டா நம்மளோட வேப்பலக்கட்டி ரெடி ஆகிடும் இதை தயிர் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடுங்க ரொம்ப இருக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிடுறேன் மாதிரி என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் போடணும் லைக் பண்ணணும் கமெண்ட் கொடுக்கணும் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ண மறக்காதீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட வேப்பில கட்டி எடுத்து இப்போ எதுக்கு தொட்டுக்க போகிறோம் தயிர் சாத்துக்கு தொட்டுக்க போகிறோம் நான் ஜஸ்ட்டு தயிரை விட்டு பசஞ்சுருக்கேன் தாளிச்செல்லாம் கொட்டலை ஏன்னா இந்த கட்டி வெறும் தயிர் சாத்தியை சும்மா தாளித்து கொட்டின தயிர் சாதம் மாதிரி இறக்கும் இல்லை ஒரு தட்டு சாப்பிட்டா ரெண்டு தட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கட்டி எப்படி போட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி உதுத்து கட்டிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உதுத்து போட்டுடணும் சரிங்களா இதோ இந்த மாதிரி இருக்கிற கட்டி என்ன பண்ணணும் லைட்டாக உதிர்த்து கொஞ்சமாக போடணும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் கொடுக்க மறக்கவே மறக்காதீங்க அப்புறம் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்